ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபன். இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய தேங்காய் பண்ணு வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா? பேக்கிங் பற்றின பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் பக்கத்தில் பேக்கிங் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா? ஜஸ்ட் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுங்க. நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பேக்கிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்கிங்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஈரமில்லாத பவுலில் கரெக்டாக காய்ச்சி வெது வெதுப்பான சூட்டில் இருக்க பால் எடுத்திருக்கேன். இது வந்து 100 ml எடுத்திருக்கேன். அதாவது 100 ml உங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியலனா 250 ml கப்பில் அரை கப் இருக்குல்ல, அதில் எடுத்துட்டு அரை கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துட்டு இதுலேருந்து 2.5 tablespoon அளவு வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு மீதி இருக்கிறத நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக 100 ml வந்து கிடைக்கும். பால் வந்து ரொம்ப ஓவர் சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்படி கை வச்சு பார்க்கும்போது நம்மளால் அந்த சூடை வந்து தாங்கணும், அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும். கரெக்டாக ஒரு 100 degree 102 degree அந்த மாதிரி அளவில் இருக்கணும். அந்த மாதிரி வெது வெதுப்பாக இருக்கும்போது தான் ஈஸ்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். கூடவே 4 teaspoon அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 2 tablespoon எடுத்துக்கோங்க. டீஸ்பூனில் எடுத்தீங்கன்னா 4 teaspoon எடுக்கணும். டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 2 tablespoon எடுக்கணும். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலில் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, அது கூட சுகர் இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும். கலந்ததுக்கப்புறம் 1/2 teaspoon அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 teaspoon அப்புறம் 1/2 teaspoon இதை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த ஈஸ்ட் வந்து நுர நுறைய பொங்கி ஆக்டிவ் ஆகி கிடைக்கும். ஈஸ்டோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுது. கேக் அதாவது பன்னோ அல்லது பிரெட்டோ அல்லது இந்த மாதிரி கோகோனட் பிரெட்டோ செய்யும்போது வருது அப்படின்னா அந்த ஈஸ்ட் வந்து ரொம்ப நாள் பட்ட ஈஸ்ட், அதாவது கொஞ்சம் வந்து அதிக காலம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்டாக இருக்கும். நார்மல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஈஸ்ட்டு தான் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் 2 cup அளவு மைதா எடுத்திருக்கேன். அதாவது 240 g அளவு எடுத்திருக்கேன். அதாவே 1/2 teaspoon அளவு உப்பு, 2 teaspoon அளவு சர்க்கரை, பண்ணாத சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஒரு விஸ்க் வச்சு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து 1 முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை தான் பயன்படுத்தணும். இந்த முட்டையை இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே வாசனை இல்லாத எண்ணெய் வந்து 2 teaspoon அளவு சேர்த்துக்கிறேன். இது 10 ml அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் வந்து நுர நுறைய ஆக்டிவேட் ஆகிருக்கா, இப்படி ஆகணும். அதாவது இந்த பாருங்கள், இந்த மாதிரி நுறைய ஆக்டிவேட் ஆகிருந்தால் தான் ஆக்டிவேட் ஆனுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை ஒரு கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய பிசைய இந்த 100 ml பால், முட்டை, எண்ணெய் இதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பேக்கிங் ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சர்ச் பண்ணி பேக்கிங் ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து செக்யூரான அக்கௌண்ட்டு தான், அதாவது அமேசானோட அக்கௌண்ட்டு தான். ஆனால் அதனால் பயம் இல்லாமல் வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்தில் பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக சுற்றிலும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இது மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 1.5 மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. இது வந்து டபுள் சைஸ் ஆகணும். அதாவது வெது வெதுப்பான இடத்துல வச்சிங்கன்னா, அதாவது கொஞ்சம் அனல் இருக்க மாதிரி இருக்கலாம், அந்த இடத்துல வச்சிங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக பொங்கி வந்துடும். அதுவே குளிர்காலத்தில் வந்து மாவு வந்து கொஞ்சம் புளிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஈஸ்ட் வந்து
எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலும் மாவு வந்து பொங்கி வராது, அதை செக் பண்ணிக்கோங்க. மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இது நொதிச்சு அதாவது பொங்கி வர்றதுக்கு அதிக டைம் எடுத்துச்சுன்னா அந்த கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருந்தால் அப்படி இருக்கும், வெது வெதுப்பான இடத்துல வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு எலும்பி கிடைக்கும். இதமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். வந்து 1/2 கப் அளவு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்தாலும் திருவிட்டு அதை வந்து லைட்டாக ஃபேனில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை யூஸ் பண்ணும்போது இன்னுமே ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் செர்ரிஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே கலர் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பல கலரில் இருக்க டியூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வந்து டபுளாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி ரோல் மாதிரி உருட்டிக்கலாம். ஈவனாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பொருளை அந்த தேங்காய் துருவி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சுகர் பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே வச்சிடலாம். 2 சப்பாத்தியுமே ஓரளவுக்கு கனமாக இருக்க மாதிரி, அதாவது 1-2 சப்பாத்தியோட திக்னஸ் இருக்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவில் கடைசியில் தான் நீங்கள் சுகரை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த சுகரும் அந்த டியூட்டி ஃப்ரூட்டியோட அதில் இருக்கிற ஈரப்பதமும் சேர்ந்து சீக்கிரமே தண்ணி மாதிரி மெல்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் எப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கிறீங்களோ அப்போ வந்து சுகர் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டஃபிங்கை எல்லாம் கரெக்டாக உள்ளே வச்சதுக்கப்புறம் எட்ஜில் வந்து கொஞ்சம் இடம் விட்டு வைங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ரெண்டாவதாக திரட்டி வச்சுருக்க அந்த சப்பாத்தி ரோலை வந்து லைட்டாக எடுத்து அது மேலே வந்து பொறுமையாக வச்சுட்டு நல்லா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது பேக் ஆகும்போது அப்படியே வந்து ஓப்பன் ஆயிரும், லைட்டாக ஓப்பன் ஆகி அதிலிருந்து ஜஸ்ட் அந்த சுகர் எல்லாம் பொங்கி அப்படியே ஈரப்பதம் மாதிரி வரும். அதனால நல்லா உங்களால் எவ்வளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து எட்ஜில் இருக்க ஓரங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை எடுத்துக்கலாம். இந்த முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டையிலேருந்து 1 டீஸ்பூன் அளவு ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம். அதே அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையும் ஈவன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ரெண்டாவது வந்து மேலே ட்ரையாக இல்லாமல் ஒரு கோல்டு கலர் மாதிரி ஃபார்ம் ஆகி கிடைக்கும். வெறுமனே முட்டையை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அப்படி தான் வரும், பாலை மட்டும் அப்ளை பண்ணால் அப்படி தான் வரும். இது ரெண்டையும் கலந்து நீங்கள் இது பண்ணும்போது அது வந்து சாஃப்டாக அந்த லேயர் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓடிஜியை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணியிருந்தேன். இப்போ சென்ட்ரல் ராக்கில் வச்சுட்டு 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் 20-25 மினிட்ஸ் அந்த டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு செக் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஓரங்களில் வந்து லைட்டாக டூத்பிக் மாதிரி வச்சு குத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓ அந்த குச்சி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நடுவில் வந்து குத்தக்கூடாது, ஏன்னா நடுவில் தேங்காய் ஸ்டஃபிங் இருக்கனால அது ஈரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓரங்கள் சுற்றி இருக்கும்ல வெறும் மாவு மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சு செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய அதே அளவு அதே டெக்ஸ்சரில் நம்ம வந்து வீட்லேயே தேங்காய் பண்ணு செஞ்சாச்சு. இந்த பண்ணு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே எம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டஃபிங் இன்னும் கொஞ்சம் வேணும்னால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை வந்து ஒரு ஃபுட் ரேப்பர் வச்சு சுற்றி மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஜூசினஸ்லாம் இறங்கி நல்லா ப்ரெட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி